ஹாய், ஹலோ, குட் மார்னிங் ஜெயாடிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சைனீஸ் பேல். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சைனீஸ் பேல் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த நூடுல்ஸ் 1 கப், முட்டைகோஸ் திருவல் சிறிதளவு, குடமிளகாய் 1, கேரட் 1, சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, கார்ன்ஃப்ளார் 1 கப், எலுமிச்சை சாறு 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சைனீஸ் பேல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூடுல்ஸை ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ், நீங்கள் வந்து என்ன நூடுல்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ, ஹக்கானா நமக்கு வந்து நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா உடையாமல் இருக்கும், இந்த ரெசிபிக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நூடுல்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சு இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம வந்து நல்லா நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நீல நீளமாக நறுக்கி வைக்கணும். அது மாதிரி நறுக்கி ரெடியாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம காஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் இந்த நூடுல்ஸை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கார்ன்ஃப்ளார் இருக்குது. கார்ன்ஃப்ளார் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பொரிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளார் எடுத்துருக்கோம். இந்த கார்ன்ஃப்ளாரை இதில் இப்போ கார்ன்ஃப்ளவர் எடுத்தாச்சு. இந்த கார்ன்ஃப்ளவரில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க நூடுல்ஸை நல்லா ஆறி இருக்கு, இந்த நூடுல்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க. நல்லா கார்ன்ஃப்ளவரில் இதை கோட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். இப்படி பொரிக்கும் போது நல்லா நமக்கு கிறிஸ்பாகவும் இருக்கும், அதே சமயம் ஒன்றோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டாமல் நமக்கு நல்ல, நம்ம எப்படி வந்து அமெரிக்கன் சாப்ஸிக்கு வந்து நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்க போகிறோம். எண்ணெய் இது மாதிரி உதிரியாக இருக்கிறது நம்ம வந்து எண்ணெயில் போடுவோம், எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்துடும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஸ்மோக்கிங் ஹாட்டில் இருக்கணும். நல்லா புகை வர அளவுக்கு நமக்கு வந்து சூடாகிடுச்சு. நல்லா மேலே புகை வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்மோக்கிங் ஹாட்டில் இருக்கும் போது தான் இது வந்து நல்லா நமக்கு பொரியும். அப்படி இல்லாட்டி எண்ணெய் குடிச்சிட்டு நமக்கு வந்து இந்த நூடுல்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்காது. முக்கியமாக நம்ம செக் பண்ண வேண்டியது எண்ணெய் நல்லா வந்து நமக்கு ஸ்மோக்கிங் ஹாட்டில் இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டு தான் இது. யூஸ்வலாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்படின்னாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணுறது ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய சைனீஸ் பேல் தான் நம்ம வந்து பண்ணுறோம். யூஸ்வலி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம வந்து பேல் பூரி சாப்பிடுவோம். இது வந்து சைனீஸ் பேல். இது இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டதுமே நம்ம வந்து போட்டுடணும். அப்படி இல்லாட்டி நம்ம கையில் இருக்க அந்த சூடு பட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை திருப்பி வந்து அந்த தண்ணி பட ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு வந்து அந்த கிறிஸ்ப் போயிடும். சிம் பண்ணிவிட்டு போடும் போது சிம் பண்ணிவிட்டு நம்ம போடுறோம். இந்த மாதிரி எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே கவர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து போதும். அதுக்கு மேலே வந்து நம்ம போடும் போது நமக்கு சரியாக வந்து வேகாது உள்ளலாம். இப்போ நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வெந்து சத்தமெல்லாம் அடங்கிருச்சு. எண்ணெய் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இதை பொரிக்கும் போது தான் நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி சாப்பிடவே முடியாது நம்மளால. இந்த நூடுல்ஸில் ஃபுல்லாக எண்ணெய் குடித்து நமக்கு வந்து டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது வந்து நம்ம உடச்சிக்கலாம். இப்போ மற்றது எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இதில் நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ண போகிறோம். கோஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருகி வச்சுக்கோங்க. திருகி வச்சுருக்க கோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இதில் கேரட், அடுத்ததாக இதில் கொஞ்சம் கேப்சிகம். இப்போ இந்த நூடுல்ஸ் இருக்க எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம எடுத்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிக்க. அடுத்ததாக இதில்
ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ், ஒன்றரை டீஸ்பூன் தக்காளி சாஸ். சாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு உப்பு ஆட் ஆகிருக்கும், அதனால கொஞ்சம் போல் உப்பு, கொத்தமல்லி கழுவு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் வந்து இதை செய்யவும் அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணால் தான் நல்லா நமக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இந்த டேங்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து தக்காளி சாஸில் இருக்க ஒரு புளிப்பு, அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க லெமன் ஜூஸு எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா புளிப்பாக, நல்லா வந்து அந்த சில்லி சாஸில் இருக்க அந்த காரம், குடமிளகால் இருக்க காரம் எல்லாமே சேர்ந்து நமக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப நம்ம கிளற வேண்டாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சைனீஸ் பேல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, அதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா நீங்கள் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணதும் உடனே நம்ம வந்து சர்வ் பண்ணிடணும். நம்ம பண்ணிட்டு இருந்த சைனீஸ் பேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேங்கியாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஸ்நாக் டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ஸ்நாக் தான் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.